இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா StableONE-ஓட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டான ஒரு 20 டேஸாக வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆர்னிங்ஸ் வந்து கிடச்சிது, நல்ல ஒரு இன்கம் வந்து எனக்கு கிடச்சிது. ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ இன்கம் கிடச்சிது அப்படின்றத உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக வந்து நான் சொல்கிறேன். அது போக பார்த்திங்க அப்படின்னா இவங்க சைட்லேருந்து ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்னென்ன அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். அது போக பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் யூஸ் பண்ணதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸை, இந்த 20 நாள் எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போயிட்டு என்னன்றதை அப்படியே ஒன் பை ஒன் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் ஆன்லைன்லேருந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு தேவையான ஐடியாஸ் அண்ட் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட ஒரு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு 20 நாளில் எவ்வளோ ஆர்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்றத லைவ் ப்ரூஃபாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க சைட்லேருந்து ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் 20 நாள் யூஸ் பண்ணதில், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் என்னென்ன ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீசெண்டாக வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ நீங்கள் இதை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றத, ஓகேவா, நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ அந்த வீடியோவான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ வந்துட்டு நம்மளோட ஏர்னிங் ப்ரூஃப் வந்து பார்த்துடலாம். ஸோ என்னோட ஏர்னிங் ப்ரூஃபை காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா என்னோட ஃபோனில் ட்ரஸ்ட் வாலெட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு 10 நாளில் நான் எவ்வளோ ஆன் பண்ணேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணதை நான் வந்து வித்ட்ரா பண்ணிட்டேன். இப்போ ரீசெண்டாக இருந்தால் இந்த 10 நாளில் நான் எவ்வளோ ஆன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 80.18 மேட்டிக். ஓகேவா? ஸோ அதோட ஒர்த்து பார்த்திங்க அப்படின்னா $114. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணேன், எவ்வளோ வித்ட்ரா பண்ணேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு 114 மேட்டிக் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து மேலே காமிக்குது பார்த்திங்களா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 80 மேட்டிக் தான் பண்ணேன். ஸோ அந்த லாஸ்ட்டாக போட்ட வீடியோ செக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் இருக்கிறதுனால ஸோ அது வந்து கொஞ்சம் எச்சா உங்களுக்கு வந்து காமிக்குது. ஓகேவா? இப்போ நான் இதை வித்ட்ரா பண்ணுறேன். வித்ட்ரா அப்படின்றத கிளிக் பண்ணால் ஸ்மார்ட் கார்டு கால் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா 29 ரூபாய்க்குரிய மேட்டிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து கேட்குது, நான் அப்ரூவ் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோட வேலெட்டை நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ அது வந்து வித்ட்ரா ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வேலெட்டை வந்து ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து எவ்வளோ கிடச்சிது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்துட்டு என்கிட்ட 2.66 இருக்குது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 62 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து 60 மேட்டிக் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆர்னிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஏன் உள்ள 80 காமிச்சது இங்கே 60 தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ 25% வந்து உங்களோட வித்ட்ராவபிள்லேருந்து எடுத்துக்குவாங்க நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்னிங்ஸ் வந்து நம்ம வந்து வித்ட்ரா பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு ப்ரொசீஜர் தான், உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரா வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்னிங்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? நீங்களே வந்து பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கரண்ட் வித்ட்ரா எவ்வளவு, நான் எவ்வளோ ரீஇன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ ரீஇன்வெஸ்ட்ன்றது வந்து நம்ம பண்ணுறது கிடையாது, நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது அவங்க எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதுலேருந்து ரீஇன்வெஸ்ட் ஆகிறது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ 10 டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10,000 ரூபீஸ் கிட்ட நான் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஓகே? ஸோ என்னோட 10 நாள் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 ரூபாய். ஓகேவா? ஸோ 10,000 ரூபாய் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள்லேயே வந்துட்டு என்னால் வந்து ஆன் பண்ண முடிஞ்சது இதிலிருந்து. ஓகேவா? ஓகே, இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஆர்னிங்ஸ் வந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற யூசர்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இவங்க புதுசாக நிறைய அப்டேட்ஸ் வந்து அவங்க சைட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து புதுசாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத அப்படி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து தெரியும் நினைக்கிறேன், எஸ் ராக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு டிஓ வந்து அவங்க சைட்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுசாக ஒரு டோக்கன், அவங்களோட நேட்டிவ் டோக்கன் மாதிரி ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ப்ரீசேல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்து அதை கிளிக் பண்ணி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகே? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து கான்ட்ராக்டை ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. ஓகேவா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், ஆடிட் B1 அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆடிட் B2 இருக்கும். ஸோ கான்ட்ராக்டோட வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட கான்ட்ராக்டை ரெண்டாக வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இருந்த கான்ட்ராக்ட் ஒன்று இப்போ பார்த்திங்க அப்படின்னா புதுசாக V2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கான்ட்ராக்டை வந்து இம்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரா பண்ணுறதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா V1 V2 அப்படின்ற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் புதுசாக பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்களோட செகண்ட் கான்ட்ராக்டில் தான் வந்து டெபாசிட் ஆகும். ஓகேவா? ஸோ வித்ட்ரா பண்ணுறதுலையுமே ஒரு சில பேர் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வீடியோ போட்ட டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் V1 வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்களோட கான்ட்ராக்ட் 1 தான் உங்களோட பேலன்ஸ் இருக்கும். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும். ஓகேவா? பட் நீங்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்குள்ளே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை உங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வித்ட்ரா V2 தான் இருக்கும், அதாவது கான்ட்ராக்ட் 2 தான் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும்.
ஓகேவா சார். ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறதா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ இது போக பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்களோட கான்ட்ராக்ட் பேலன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா டே பை டே வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஓகேவா. ஓகே இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த எஸ் ராக்கெட் அப்படின்ற இவங்களோட நேட்டிவ் டோக்கன் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றினா ஒரு சில டீட்டெயில்ஸை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஸோ அந்த எஸ் ராக்கெட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பேஜில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஃபஸ்ட் டீசென்ட்ரலைஸ்டு டெஃபி டெவலப்ட் டியோ ஆன் த பாலிகன் செயின் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டியோ வந்து பாலிகன் செயினில் நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் வந்து புதுசு புதுசாக பண்ணிகிட்டே இருக்காங்க ஓகே. ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ப்ராஜெக்ட்டை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் நல்ல அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்னிங்ஸை பொறுத்த அளவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ஆர்னிங்ஸ் கிடச்சிட்டு தான் இருக்குது. நான் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக ஆன் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகேவா. ஸோ புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்கேம் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்கேம்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்கேம் கிடையாது, நாங்கள் வந்து நிறைய டெவலப் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க ஓகேவா. அது போக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு டோக்கனோட ப்ரீசேல் வந்து போயிட்டுருக்கு ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ பிப்ரவரி 20 பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி 28 வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ரீசேல் வந்து போயிட்டுருக்கு. யார் யாரெல்லாம் இந்த ஒரு ப்ரீசேலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா StableONE கம்யூனிட்டியில் இருக்கவங்களால் மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஆல்ரெடி வந்து StableONE வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் ஆல்ரெடி வந்து மணி அன் பண்ணிட்டு இருக்கு இருக்கவங்களால் மட்டும்தான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவன் ஒரு எஸ் ராக்கெட்டோட டோக்கனோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 75 மேட்டிக் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பப்ளிக் ஸ்கேலில் வந்து இதை வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 100 மேட்டிக் வந்து தேவைப்படும் ஒரு எஸ் ராக்கெட் டோக்கன் வந்து வாங்குறதுக்கு. இதில் வந்து ப்ரீசேலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 25% வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ பப்ளிக் சேலுக்கு என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 1 வருது, மார்ச் 15 வரைக்கும் லாஸ்ட் டேட் ஓகேவா. ஸோ நீங்கள் பப்ளிக் சேலில் யார் வேணாலுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பட் ப்ரீசேலை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து StableONE டெபாசிட் பண்ணி மணி ஆன் பண்ணிட்டுருக்கவங்களால் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீசேல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா புதுசு புதுசாக நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்துட்டு நிறைய பேர் வந்து இதை ஸ்கேமுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 20 ட்ரை பண்ணதில் சொல்கிறேன், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு கொடுக்குறாங்க ஓகேவா. ஓகே இப்போ வந்துட்டு இதில் ஒரு சில ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா. இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா 20 நான் யூஸ் பண்ணதில் எனக்கு என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன மைனஸ் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஓகேவா. ஸோ என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நான் ஃபஸ்ட்டு இதில் டெபாசிட் பண்ணிவிட்டு 10 அப்புறம் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்தாங்க ஓகே. ஸோ 10 டேஸ் கொஞ்சம் தான் பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 அப்புறம் நான் வந்துட்டு வித்ட்ரா பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டே பார்த்திங்க அப்படின்னா கிராஷ் ஆயிடுச்சு ஓகேவா. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒரே டைமில் வந்து நிறைய பேர் வித்ட்ரா பண்ணதுனால பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட்டே கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ மற்ற அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருனாலுமே வந்து வித்ட்ரா வந்து பண்ண முடிஞ்சது ஓகேவா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்து ஆரம்பத்தில் இந்த வெப்சைட்டில் வந்து இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு வித்ட்ரா பண்ணேன் ஒரு 10 அப்புறம். பட் அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ கரெக்டாக வந்து மேனேஜ் வந்து பண்ணிட்டாங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அதுக்கப்புறம் என்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு வெப்சைட்டை பொறுத்தளவுக்கு அதாவது நீங்கள் இதிலருந்து ஆன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ இதிலருந்து உங்களுக்கு எப்படி அமௌண்ட் வருது அப்படின்னா நமக்கு கீழே நிறைய பேர் டெபாசிட் பண்ணுவாங்க பார்த்திங்களா. ஸோ நமக்கு அப்புறம் நிறைய பேர் டெபாசிட் பண்ணுவாங்க இல்லையா நம்மள மாதிரியே. ஸோ அவங்களோட அந்த ஒரு அமௌண்ட்லேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்னிங்ஸ் வந்து கிடைக்கிது ஓகேவா. ஸோ புதுசாக யூசர்ஸ் வந்து வர்றதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்னிங்ஸ் வந்து கிடைக்காது. இவங்களோட கான்ட்ராக்டோட பேலன்ஸ் இவங்களோட ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட பேலன்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்காது ஓகேவா. ஸோ அதனால் வந்துட்டு யார் யாரெல்லாம் இதுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு கொஞ்சம் வேகமாக உள்ளே போயிட்டு வேகமாக வெளில வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எல்லாரும் வெளியே போகிற டைமில் நீங்கள் உள்ள என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வர்றது ரொம்பவே கஷ்டம் ஓகே. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எல்லாருமே உள்ளே இருக்கிற டைமில் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு வருமானத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இயர்லியராகவே வந்து என்ட்ரி எடுத்துக்கோங்க ஓகேவா. அது போக இதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு தான் சொல்கிறேன் ஓகேவா. இப்போது இதில் இருக்க ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நாளைக்கு 7% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ ஒரு நாளைக்கு 7%ன்றது வந்து ரொம்பவே அதிகம். ஸோ பர் டேக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஓகேவா. ஸோ இதில் அது போக என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு டைம் வந்து வித்ட்ரா அதாவது ஒரு டைம் வந்து டெபாசிட் வந்து பண்ண போகிறீங்க. அப்படி ஒரு டைம் டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எவ்ரி டே வந்துட்டு நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ண போகிறீங்க ஓகேவா. அந்த 10 தான் வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் வந்துட்டு எவ்ரி டே நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் ஒன்ஸ் இதில் நீங்கள் டெபாசிட்
டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு 30 நாளைக்கு வந்து ஆர்னிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த 30 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 210% வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இப்போ நீங்கள் ஒரு $100 இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மந்த் எண்டில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னா $210 வந்துட்டு ரிட்டர்ன்ஸாக வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து வச்சிருக்காங்க. ஒருவேளை அந்த ஸ்டேபிள் ஓன் அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து நீங்கள் மணி ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஸோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, நீங்கள் பைனான்ஸில் மேட்டிக்கை பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பாலிகன் நெட்ஒர்க்கில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஓகே, ஸோ நீங்கள் பெப்டோன்டி இந்த மாதிரி மற்ற அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கரெக்டாக வந்துட்டு பாலிகன் நெட்ஒர்க் யூஸ் பண்ணி தான் உங்களோட மேட்டிக் காயின்ஸை வந்து நீங்கள் உங்களோட ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வரணும். ஓகே, ஸோ எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து டெய்லி ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்கலாம். உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டையும் இதில் இருந்துட்டு உங்களை வந்து வித்ட்ரா வந்து பண்ண முடியாது. ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில ரிஸ்க்குமே இதில் வந்து இருக்குது. ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் பேலன்ஸ் ஜீரோனா நம்மளுக்கு வந்து ஆர்னிங்ஸ் வராது. ஸோ அது போக நீங்கள் முழுசாக ஒரு டைம் வந்து டெபாசிட் பண்ணுறதுனால ஒருவேளை ரக் புல் பண்ணாங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து திருப்பி கிடைக்காது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான பல ரிஸ்க்குகள் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் பண்ணுறோம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு ஸோ அந்த மாதிரியான எந்த விஷயமும் எனக்கு தெரியல. நான் இத்தனை ட்ரை பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இவங்க அந்த மாதிரி ஸ்கேமாக இருக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன், இப்போயுமே வந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து டெய்லியுமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? நீங்கள் பண்ணுறதுனா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஒரு முடிவு பண்ணிவிட்டு நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணலாமா வேணாமான்றதை உங்கள் சைட்லேருந்து முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்குமே சேஃப். ஓகேவா? ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இதை நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து தெளிவாக வந்து நான் கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான் நீங்கள் பண்ணுறதும் பண்ணாதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, நிறைய பேருக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி கூட வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சி யூ.